வணக்கம் நண்பா. சோ பமையும் இப்ப வணக்கம் நண்பா சொல்ல போறா. உள்ள போய் அந்த போட்டோ எடிட்டிங் ஆப்ஸ் எல்லாம் பாக்கறதுக்கு முன்னாடி நாளைக்கு சாயங்காலம் 4 மணிக்கு சுஹைல் வ்ளாகர் சேனல்ல ஒரு ஹார்ட் பிரேக்கிங் வீடியோ இருக்கு. சோ மறக்காம எல்லாருமே நாளைக்கு சாயங்காலம் 4 மணிக்கு அங்க அட்டெண்டன்ஸ் போட்டுருங்க. ஓகே, வீடியோவில் போயிடலாமா? போலாம். அப்போ நம்மளோட லிஸ்ட்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் ஆப், நான் பல வருஷமா பர்சனலா யூஸ் பண்ற ஒரு ஆப் இது. நான் மட்டும் கிடையாதுங்க, பல பேர் பாத்தீங்க அப்படின்னா இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி வச்சிருப்பீங்க. ஆப்போட பேரு ஸ்னாப்சீட். ஸோ இந்த ஆப்புக்கு பெருசா இன்ட்ரோ எல்லாம் தேவை கிடையாது, ஏன்னா அவ்வளோ பேர் இது யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. யூஸ் பண்ணாதவங்க தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க, இந்த ஒரு ஆப்பை யூஸ் பண்ணி ஒரு மொக்க குவாலிட்டி போட்டோவை கூட ஹை குவாலிட்டி போட்டோவா மாற்ற முடியும். நம்ம நார்மலா எடுக்கிற செல்ஃபிஸ் ஆகட்டும், பேக் கேமரா யூஸ் பண்ணி எடுக்கிற போட்டோஸ் ஆகட்டும், அதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மூஞ்சியில் இருக்கிற அந்த பிளாக் மார்க், சின்ன சின்ன பிம்பிள்ஸ் எல்லாம் தெரியும். அந்த பிம்பிள்ஸை பார்த்தீங்க அப்படின்னா, பிளாக் மார்க்கை பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு ஆப்பை வச்சு ரிமூவ் பண்ண முடியும். இந்த ஆப்புக்குள்ள டூல்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த டூல் ஆப்ஷனுக்குள்ள ஹீலிங் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை கொடுத்துருப்பாங்க. அந்த ஹீலிங்கை ப்ரெஸ் பண்ணி உங்களோட போட்டோவை நல்லா ஜூம் பண்ணி எங்கெங்க அந்த பிளாக் மார்க் இருக்கும் அந்த பிளாக் மார்க் மேலே அப்படி வைங்க, அப்படி வச்சு லைட்டாக ட்ராக் பண்ணி விடுங்க. ட்ராக் பண்ணி விட்டீங்க அப்படின்னா பக்கத்தில் இருக்கிற ஸ்கின் டோனில் இருந்து நீங்கள் ட்ராக் பண்ணுற இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆப் கடன் வாங்கிடும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆப்பை யூஸ் பண்ணி ஒரு நார்மல் ஃபோட்டோவை, கொஞ்சம் முன்னாடி வந்த ஃபோன்ஸ், ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி வந்த ஃபோன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா போர்ட்ரேட் ஆப்ஷன் டிஃபால்ட்டாக இருக்காது. இப்போ வர ஃபோன்ஸில் எல்லா ஃபோன்ஸ்லையுமே போர்ட்ரேட் ஆப்ஷன் இருக்குது. அந்த மாதிரி ஃபோன்ஸ் உங்கள் கையில் இருந்து நீங்கள் ஃபோட்டோ எடுத்துருந்தீங்க அப்படின்னா போர்ட்ரேட் ஆப்ஷன் இருக்காது. அந்த ஃபோனில் எடுக்கிற ஃபோட்டோவை கூட இந்த ஆப்பை யூஸ் பண்ணி குவாலிட்டி குறையாமல் போர்ட்ரேட் ஆப்ஷன், போர்ட்ரேட் மோடுக்கு மாற்ற முடியும். அதுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டூல்ஸ்க்குள்ள ஒரு ஆப்ஷன் இருக்கு, டூல்ஸ்க்குள்ள பார்த்தீங்க அப்படின்னா போர்ட்ரேட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணி உங்களோட நார்மல் இமேஜை கூட இதில் போர்ட்ரேட்டாக மாற்ற முடியும். ஸோ ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்குள்ளே கொடுத்துருப்பாங்க. எந்த மாதிரி போர்ட்ரேட் வேணும் அப்படிங்கிற பல ஆப்ஷன்ஸை பார்த்தீங்க அப்படின்னா எங்கே கொடுத்துருப்பாங்க, நம்ம எதை வேணால் செலக்ட் பண்ணலாம். ஒரு டிஎஸ்எல்ஆர் கேமரா வச்சு எந்த அளவுக்கு தெளிவான ஃபோட்டோ எடுக்க முடியுமோ அந்த மாதிரி ஒரு ஃபோட்டோவை இந்த ஒரு ஆப்பை வச்சு கிரியேட் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆப்பில் இமேஜ் டியூனிங்கும் பண்ணிக்க முடியும். டூல்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனுக்குள்ளேயே மேலே ஃபஸ்ட் ஆப்ஷனாக இமேஜ் டியூனிங் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ஜஸ்ட் மேலே அப்படி அமுத்தி பிடிங்க, அமுத்தி பிடிச்சி மேலே இப்படி ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸை கொடுப்பாங்க. பிரைட்னஸ், கான்ட்ராஸ்ட், சேச்சுரேஷன், ஆம்பியன்ஸ், இந்த மாதிரிலாம் பல ஆப்ஷன்ஸை கொடுப்பாங்க. அதை நீங்கள் எது நீங்கள் மாற்ற போகிறீங்களோ, ஸோ கான்ட்ராஸ்ட் அதிகமாக வேணுமா கம்மியாக வேணுமா எது நீங்கள் செலக்ட் பண்ண போகிறீங்களோ அதை அப்படி செலக்ட் பண்ணிட்டு இப்படி லெஃப்ட் அண்ட் ரைட்டில் இப்படி ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா அந்த கான்ட்ராஸ்ட் அதிகப்படுத்திக்கலாம். லெஃப்ட் அண்ட் ரைட் மட்டும் ஸ்வைப் பண்ணால் போதும். நம்மளோட லிஸ்ட்டில் இருக்கிற ரெண்டாவது ஆப்பு ஃபோட்டோ எடிட்டர் ப்ரோ. ரொம்ப ரொம்ப ஈஸியான பேர் தான் இந்த ஆப். பிளே ஸ்டோரில் இந்த பேரில் இருக்குது. நம்ம டவுன்லோட் பண்ணதுக்கப்புறமா பாலிஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்போட பேர் பார்த்தீங்க அப்படின்னா மாறிடுது. இப்போ நீ ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா உள்ளே ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸை கொடுத்துருக்காங்க. அவ்வளோக்கு அவ்வளோ விஷயங்களை இந்த ஒரு ஆப்பை வச்சு பண்ண முடியும். ஸோ ஸ்னாப்சீடில் ஆட் இருக்காது, இதுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா ஆட் இருக்கும். நிறைய விஷயங்களை பண்ணுறதுக்கு நம்ம ப்ரோ வெர்ஷன் போகிற மாதிரி இருக்கும், ஆனால் ஏகப்பட்ட விஷயங்களை ஃப்ரீ ஃபீச்சர்ஸ்லேயே பண்ண முடியும். ஏதாவது ஒரு இமேஜை பார்த்தீங்க அப்படின்னா சூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஏதோ ஒரு இமேஜை சூஸ் பண்ணுறேன். ஸோ சூஸ் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு நான் சொல்லிடுறேன். ப்ரீ லோடட் நியோன் எஃபெக்ட்ஸ் இதுக்குள்ளே கொடுத்துருக்காங்க. ஸோ உள்ளே ஏகப்பட்ட நியோன் எஃபெக்ட்ஸ் இருக்குது. ஸோ எஃபெக்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை கொடுத்துருப்பாங்க, அதை செலக்ட் பண்ணோம் அப்படின்னா இங்கே லைட் ஃபிக்ஸ், நியோன், ட்ரிப்பு, ஸ்கெட்ச், இந்த மாதிரிலாம் பல ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இங்கே நியோனை செலக்ட் பண்ணோம் அப்படின்னா உள்ள ப்ரீ லோடட் நியோன் எஃபெக்ட்ஸ் கிடைக்கும். இதை மட்டும் கரெக்டாக நம்மளோட ஃபேஸுக்கு ஏற்ற மாதிரி, நம்மளோட அந்த பாடி ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி மட்டும் வச்சா போதும், கரெக்டாக பக்காவாக பார்த்தீங்க அப்படின்னா செட் ஆயிடும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு நான் வச்சிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இங்கே இன்னும் சில ஆப்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ட்ரிப் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது, அதை செலக்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட பேக்ரவுண்டை இந்த மாதிரி ரிமூவ் பண்ண முடியும். ஸோ பேக்ரவுண்டை பார்த்தீங்க அப்படின்னா நான் ரிமூவ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ண முடியும், பேக்ரவுண்ட் வேறு வேறு கலரில் மாற்ற முடியும். நான் இங்கே பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் மாற்றிருக்கேன். இந்த மாதிரி ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்குள்ளே கொடுத்துருக்காங்க. அது போக ஸ்கெட்ச் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை ப்ரெஸ் பண்ணி நாம் ஏதாவது ஒரு ஸ்கெட்ச் எடுத்தோம் அப்படின்னா நம்மளோட அந்த ஒரு இமேஜை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்கெச் பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நமக்கு இது மாற்றி கொடுக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இது என்னோட இமேஜோட ஒரு ஸ்கெட்ச், இது பிளாக் அண்ட் ஒயிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கெச் பண்ணி கொடுத்துருக்கு. இந்த மாதிரி பல விஷயங்களை இந்த ஒரு ஆப்பை வச்சு பண்ண முடியும். அப்போது நம்மளோட லிஸ்ட்டில் இருக்கிற 3வது ஆப்பு காமிக்கா. என்னடா பேர் இதுன்னு சொல்லி யோசிக்காதீங்க, இந்த பேரில் தான் டவுன்லோட் ஆனதுக்கப்புறமா என் ஃபோனில் வந்திருக்கு. ஒரு நல்ல யூசர் ஃப்ரெண்ட்லி கார்ட்டூன் மேக்கர் ஆப்பை நான் ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்தேன். இப்போ ஒரு வேறு லெவல் ஆப் கிடச்சிருக்குன்னு சொல்லுவேன். ஸோ கேலரியை செலக்ட் பண்ணி ஏதாவது ஒரு ஃபோட்டோவை பார்த்தீங்க அப்படின்னா நான் எடுத்துக்கிறேன். எடுத்துக்கிட்டு இதுக்குள்ளே இந்த ஒரு ஃபோட்டோவை கார்ட்டூனாக மாற்ற போகிறோம். ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு ஆப் இது. நிறைய ஆப்ஷன்ஸை பார்த்தீங்க அப்படின்னா கீழே கொடுத்துருக்காங்க. கார்ட்டூன், காமிக்கு, ஃப்ளோ, இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸை கொடுத்துருக்காங்க. அதை ஜஸ்ட் செலக்ட் பண்ணால் போதும், ஒரே ஒரு டச்சில் கார்ட்டூனாக மாற்றிடும். இல்லை என்ன மாதிரி வேணுமோ, ஒரு ஸ்கெட்சாக வேணுன்னா ஒரு ஸ்கெட்சாக நமக்கு மாற்றி கொடுத்துரும். போப் ஆர்ட், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இங்கே இருக்குது. ரொம்ப ரொம்ப சின்ன ஆப்பு தான்.
அதுக்குள்ளேயும் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஆப்ஷன்ஸை கொடுத்துருக்காங்க. யாருக்காச்சும் வேணும் அப்படின்னா நம்மளோட இமேஜை கார்ட்டூனாக மாற்றி எங்கேயாவது சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த ஆப்பு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆப்போட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ஸோ செக் பண்ணி பாருங்க. நம்மளோட லிஸ்ட்ல இருக்கிற 4வது ஆப் ஆஃப்டர் லைட். ஸோ உண்மையாலுமே பேர்ல இருக்கிற மாதிரி ஆஃப்டர் லைட் தான். ஒரு மொக்க போட்டோவா இருந்தா கூட அந்த போட்டோவை பாத்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு லைட் எஃபெக்ட்ஸை இந்த ஆப்பை வச்சு கொடுக்க முடியும். ஆப் ரொம்ப ரொம்ப குட்டி ஆப் தான். உள்ளேயும் பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஷன்ஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஆனால் பாத்தீங்க அப்படின்னா இந்த ஆப்பை வச்சு பல பெரிய பெரிய வேலைகளை பண்ண முடியும். ஸோ கேலரிக்குள்ள போய் ஏதோ ஒரு இமேஜை பாத்தீங்க அப்படின்னா செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ செலக்ட் பண்ணிட்டு அந்த இமேஜுக்கு நம்ம லைட் எஃபெக்டை கொடுக்க போறோம். இங்க பாத்தீங்க அப்படின்னா கீழே தான் இதோட ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்கும். எல்லா ஆப்ஷன்ஸும் கீழே கொடுத்துருப்பாங்க. இதுல ஏதாவது ஒன்னு பாத்தீங்கன்னா நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ செலக்ட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட்டு இமேஜ் டியூனிங் கொடுத்துருக்காங்க, அதை செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிட்டு எந்த அளவுக்கு வேணும் சேச்சுரேஷன் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பார்க்க முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எந்த மாதிரி லைட்ஸ் வேணும், ப்ளூ ரெட் க்ரீன் அப்படிங்கிற ஒரு மூணு லைட்டு சேர்ந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி சில விஷயங்களை பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு ஆப்புக்குள்ள ஏகப்பட்ட ஃபில்டர்ஸை கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபில்டர்ஸை கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஒரிஜினல், கெஸ்ட், சீசன்ஸ் அந்த மாதிரி மூணு ஆப்ஷன் இருக்கு. வேற மாதிரி ஃபில்டர்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உள்ள கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி லைட் எஃபெக்ட்ஸும் பார்த்தீங்கன்னா மாற்றிக்கலாம். ஸோ லைட் எஃபெக்ட்ஸ் நமக்கு எந்த மாதிரி வேணும், இந்த லென்ஸ் கிளார் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி லென்ஸ் கிளாரும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு ஆப்பை வச்சு அந்த மாதிரி எஃபெக்ட்ஸையுமே கொடுக்க முடியும். அப்போ நம்மளோட லிஸ்ட்ல இருக்கிற 5வது ஆப் டூல் விஸ் போட்டோஸ். ஸோ இந்த போட் இந்த ஆப்பை ஓப்பன் பண்ணுறப்போ ஒரு செம்ம வேற லெவல் இமேஜை பார்த்தீங்க அப்படின்னா முன்னாடி கொடுத்துருப்பாங்க. ஆப்பை ஓப்பன் பண்ணி உள்ளே போனோடனே ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸை கொடுத்துருக்காங்க. ப்ரோ எடிட்டிங்கு, வாட்டர் ரிஃப்ளெக்ஷனு, ஸ்லைடு ஷோ அந்த மாதிரிலாம் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதை வச்சு பல விஷயங்களை பண்ண முடியுங்க. இப்படி நம்ம ட்ராக் பண்ணோம் அப்படின்னா இங்கேயே நிறைய ஆப்ஷன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா இங்கே கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு டேப்லேயும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இங்கே ப்ரோ எடிட்டிங் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை கொடுத்துருக்காங்க, அதை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு ஏதோ ஒரு இமேஜை செலக்ட் பண்ண சொல்கிறாங்க. நான் ஏதோ ஒரு இமேஜை பார்த்திங்க அப்படின்னா செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ செலக்ட் பண்ணி உள்ளே வந்தோம் அப்படின்னா ஃபோட்டோஷாப்பை யூஸ் பண்ணி என்னெல்லாம் பண்ண முடியுமோ எல்லா கர்மத்தையும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு ஆப்பை வச்சு பண்ண முடியும். இங்கே ஸ்கின் டோனிங்கை பார்த்தீங்க அப்படின்னா மாற்றலாம். உள்ளே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்குது. பிரைட்னஸ்ஸு, எக்ஸ்போஷரு எல்லாத்தையும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு ஆப்பை வச்சு மாற்ற முடியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய ஆப்ஷன்ஸு, என்ஹான்ஸு, ஆர்ட்டு இந்த மாதிரி ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸை கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு ஆப்பை டவுன்லோட் பண்ணாலே போதும் போல இருக்கு. நம்மளோட ஃபோட்டோவை வேற லெவல் எடிட் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். நீங்கள் ஜஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா செக் பண்ணி பாருங்கள், நிறைய ஆப்ஷன்ஸ் உள்ளே கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொன்றா பார்க்கணும் அப்படின்னா நமக்கு ஒவ்வொன்றுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய டைம் ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபயர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒரு ஃபோட்டோ எடிட்டருக்கு என்னெல்லாம் தேவையோ எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு ஆப்புக்குள்ளே கொடுத்துருக்காங்க. இதோட லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நம்மளோட லிஸ்ட்டில் இருக்கிற 6வது ஆப்பு பிக்சா லூப்பு. ஸோ இந்த ஆப் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப வருஷமாக நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். இந்த ஆப்பை காட்டணும்னு சொல்லி தோணுச்சு, பல பேர் இது யூஸ் பண்ணிட்டும் இருப்பீங்க. இந்த ஒரு ஆப்பை வச்சு என்ன பண்ண முடியும் அப்படின்னா நம்மளோட ஃபோட்டோஸ்க்கு உயிர் கொடுக்க முடியும். பேக்ரவுண்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வானம் இருக்குது, இல்லை ஏதாவது ஒரு அருவி கொட்டுது அப்படின்னா அதை உயிர் கொடுத்து அந்த அருவி கொட்டுற மாதிரி நீங்கள் ஃபோட்டோவாக அப்படியே ஸ்டன்னாக நிற்பீங்க. பேக் சைடு மொத்தம் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே நகரும். இந்த மாதிரி விஷயங்களை இந்த ஒரு ஆப்பை வச்சு பண்ண முடியும். நான் ஜஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா என்னோட ஒரு ஃபோட்டோவை அப்படி எடிட் பண்ணி காட்டியிருக்கேன். பின்னாடி இருந்தது வேற ஒரு கிளவுட்ஸு. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்கைஸை பார்த்தீங்க அப்படின்னா நான் நகர்ற மாதிரி மாற்றி காட்டியிருக்கேன். இந்த ஒரு ஆப்பை வச்சு ஃப்ரீ வெர்ஷனில் இப்படி ஒரு விஷயத்தை நம்ம வச்சு பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இதுக்குள்ளே இன்னும் பல ஆப்ஷன்ஸை கொடுத்துருக்காங்க. எஃபெக்ட்ஸ்ன்னு சொல்லி ஒன்று இருக்குது, அந்த எஃபெக்ட்ஸ் வந்துச்சு அப்படின்னா இங்கே ஹார்ட் எஃபெக்ட்ஸை பார்த்தீங்க அப்படின்னா நம்மளால் கொடுக்க முடியும். அதுக்கப்புறமா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸு ஃப்ரீ வெர்ஷன்லேயே கொடுத்துருக்காங்க. நம்ம காசை கொடுத்து வாங்கினோம் அப்படின்னா இன்னும் பல விஷயங்களை இந்த ஒரு ஆப்பை வச்சு பண்ண முடியும். ஸோ இந்த ஆப்ஸ் எல்லாத்தோட லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். எவ்வளோ பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி தெரியல. ஸோ மொபைலை வச்சு நம்ம நார்மலாக என்ன பண்ணுவோம், ஃபோட்டோ எடிட்டிங் தான் பண்ணுவோம். வேறு எந்த வேலையும் இல்லை அப்படின்னா கேமரா எடுத்து நிறைய ஃபோட்டோஸ் எடுத்து ஃபோட்டோ எடிட்டிங் பண்ணுவோம். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆப்ஸ் எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கீழே இருக்க அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. ஸோ லைக் மட்டும் பண்ணாமல் ஃபோட்டோ எடிட்டிங்காக நிறையா பேர் ஆப்ஸை தேடிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி கொடுங்க. நீங்கள் பர்சனலாக எந்த ஆப்பை வச்சு ஃபோட்டோ எடிட்டிங் பண்ணுறீங்க அதையும் மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நாளைக்கு 4 மணிக்கு சுஹைல் வ்ளாகர்ல ஒரு வீடியோ இருக்கு, மறக்காம பாருங்க. தமிழில் கற்போம், தமிழை காப்போம்.